ஹாய், ஹலோ, எல்லாருக்கும் வணக்கம். பிக் பாஸ் வீட்டுக்குள்ள இன்னைக்கு 54வது நாள். ஸோ சற்றுமுன் தான் 3வது ப்ரமோ ஒன்று வெளியிடப்பட்டிருக்கு. ஸோ 3வது ப்ரமோ என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, இந்த வாரத்தில் யார் வந்துட்டு சுவாரஸ்யமாக விளையாடல அப்படின்றத தான் வந்துட்டு சொல்லணும். ஆனால் யாருமே வந்துட்டு அதை சொல்கிற மாதிரியே தெரியல. எல்லாருமே வந்துட்டு அவங்கவுங்களுடைய பர்சனல் தாட்டை மட்டும் தான் வச்சு சொல்கிறாங்க. எனக்கு தெரிஞ்சு சுவாரஸ்யமாக விளையாட பர்சன் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக சிவானியை மட்டும் தான் சொல்லுவேன். ஸோ மற்ற எல்லாருமே அவங்களுடைய பங்களிப்பை கொடுத்துருக்காங்க, சிவானியை தவிர்த்துட்டு. ஆனால் யாருமே சிவானி பேரை சொன்ன மாதிரியே தெரில. எல்லாருமே வந்துட்டு ரியோ ஆரி அந்த மாதிரி தான் வந்துட்டு சொல்லிக்கிட்டு இருக்காங்க. ஸோ அதிகபட்சமான பேர் வந்துட்டு ரியோ ஆரியை தான் வந்துட்டு செலக்ட் பண்ணியிருக்காங்க. இதில் சனம் கூட வந்துட்டு பர்சனல் மோட்டிவ் எடுத்துக்கிட்டு நம்ம ரியோவை வந்துட்டு சொல்கிறாங்க. அதுக்கு லைட்டாக கடுப்பாயிடுறாங்க நம்மளுடைய நிஷா. உனக்கு என்னதான் பிரச்சனை சனம், உனக்கு என்ன பிரச்சனை அப்படின்ற மாதிரி அவங்க கேட்குறாங்க. அது மட்டும் இல்லை, நீ ரியோவியை நாமினேட் பண்ணுறியா, நான் உன்னை நாமினேட் பண்ணுறேன்னு வந்துட்டு அவங்க சனமை சொல்கிறாங்க. அதுக்கு வந்துட்டு சனம் பிக் பாஸ் இதில் வந்துட்டு பர்சனல் கலந்துருக்கு பிக் பாஸ் அப்படின்ற மாதிரி வந்துட்டு சொல்கிறாங்க. அதுக்கு தான் வந்துட்டு நிஷா கொஞ்சம் கோவப்படுறாங்க. ஸோ அந்த இடத்துல வந்துட்டு என்ன சொல்கிறாங்கன்னா நம்மளுடைய சனம் ஷெட்டி, இது வந்துட்டு என்னுடைய ஒப்பீனியன், என்னோடய ஒப்பீனியன் சொல்கிறாங்க. ஸோ சனம் ஷெட்டி வந்துட்டு சொல்கிறதெல்லாம் சொல்லிவிட்டு என் ஒப்பீனியன் என் ஒப்பீனியன்றாங்க. அதே மாதிரி இவங்களை பற்றி யாராவது ஒருத்தர் சொன்னால் அப்போ மட்டும் வந்துட்டு போய் பயங்கரமாக சத்துறது கத்தம் போகிறது இந்த மாதிரி தான் பண்ணிகிட்ருக்காங்க. சனம் ஷெட்டி பேசுறது எல்லாமே வந்துட்டு தேவையில்லாமல் தான் இருக்குது. ஸோ இவங்க ஒன்று சொன்னால் இவங்களுடைய ஒப்பீனியனு, அதே மாதிரி இவங்களை பற்றி யாராச்சும் வேறு ஏதாவது சொன்னால் மட்டும் போயிட்டு இவங்க சண்டை போடுறது, என்னை பற்றி நீங்கள் எப்படி எப்படி சொல்லலாம் அப்படின்னு சொல்லி கேட்குது. ஸோ இதே வேலையை தான் சனம் ஷெட்டி உள்ளே சுற்றிட்டு இருக்காங்க. நல்லா தெரியுது இண்டிவிஜுவலாக இருக்காங்க இல்லைன்னு சொல்ல, ஆனால் அதுக்குன்னு வந்துட்டு கேட்குற கேள்வியை கொஞ்சம் நியாயமாவது கேட்கலாம். அவங்க ரியோவை வந்துட்டு கேப்டன்ஷிப் சரியில்லை, அவர் பண்ண கேப்டன்ஷிப் சுவாரஸ்யமாக இல்லைன்னு சொல்லியிருந்தால் பரவாயில்ல, பட் பர்சனலாக வச்சுக்கிட்டு சொல்கிறது வந்துட்டு கண்டிப்பாக ஏற்றுக்கிற மாதிரியே கிடையாது. ஆனால் ரியோவும் ஆரியும் தான் இந்த முறை வந்துட்டு ஜெயிலுக்கு போகிறாங்க. ஸோ பாலா வந்துட்டு சொன்ன குற்றச்சாட்டு ரொம்ப ரொம்ப மோசமானது. ஆரி வந்துட்டு ஆண் பெண் பேதம் பார்த்து பேசுகிறாரு அப்படின்ற மாதிரி சொன்னதை வந்துட்டு சத்தியமாக ஏற்றுக்கவே முடியாது பாலா. ஸோ அந்த விதத்தில் இதனால் வரைக்கும் உங்கள் மேலே வச்சுருந்த மரியாதையே போயிடுச்சு அப்படின்ற மாதிரி தான் வந்துட்டு சொல்ல முடியும். எனக்கு தெரிஞ்சு நீங்கள் தான் வந்துட்டு பெண்களை வந்துட்டு மசாஜ் செய்ய வைக்கிறது, காலமுக்க வைக்கிறது, கையமுக்க வைக்கிறது அந்த மாதிரி வேலைலாம் பார்த்துட்ருக்கீங்க. எது எப்படியோ இப்படிப்பட்ட காரணங்கள் எல்லாத்தையுமே சொல்லி ஆரி மற்றும் ரியோ இவங்க ரெண்டு பேருமே இன்றைக்கி ஜெயிலுக்கு போகிறாங்க. மேலும் இது போன்ற செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்வதற்கு நம்ம சென்னை சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இது குறித்த உங்களுடைய கருத்துக்கள் எதுவாக இருந்தாலும் கமெண்ட்டில் நீங்கள் தெரியப்படுத்தலாம்.